நார் எடுத்த பிறகு கைவினை பொருட்கள் வந்து தயார் பண்றோம். அதுல வந்து பேக், ஃபைல்ஸ், பென்சில் பவுச் அந்த மாதிரி இந்த மாதிரி ஓபன் பண்ணி ரெண்டு ஃபோல்டர் மூணு ஃபோல்டர் அந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்க கொடுக்கறோம். சின்ன சின்ன பவுல்ஸ், பூஜா பேஸ்கட் வித் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில் அந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிலோட இருக்கும். இது பூஜா பேஸ்கட்ஸ், ஃப்ரூட் பேஸ்கட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முழுமையா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வாழைக்காயில இருந்து தயாரிக்கப்பட்ட பவுடர் இது. என் பேர் வந்து சண்முக சுந்தரம். நான் வந்து ஈரோடு மாவட்டம் சித்தோடு, ஈரோடு ஒன்றியம் சித்தோடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி. நாங்க வந்து வாழைவனம் அப்படிங்கிற ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாங்க விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இது வந்து 8 வருஷமா நடந்துட்டு இருக்குது. இது வந்து சஸ்டைனபிள். ஒரு தடவை இந்த வாழைவனம் போட்டாச்சுன்னா ஒரு 25 வருஷத்துலேருந்து 50 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரலாம். இந்த தொழில்நுட்பம் தான் இப்போ தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பரவலாக கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 300 விவசாயிகள் வந்து இதில் மெம்பராக இருக்காங்க. இது வந்து முழுசும் ஆர்கானிக்கு. இதுலேருந்து நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டும் நாங்கள் வேல்யூடாக மாற்றுறோம். இது வந்து பாத்தீங்கன்னா வாழை நாறு. இது வந்து தார் அறுவடை பண்ண பிறகு மரத்தை வந்து முழுமையா வாங்கிட்டு அதுல இருந்து மிஷின் மூலமா நார் எடுக்கிறது. நார் எடுத்த பிறகு கைவினை பொருட்கள் வந்து தயார் பண்றோம். அதுல வந்து பேக், ஃபைல்ஸ், பென்சில் பவுச் அந்த மாதிரி. வாழை நார்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து மேட்டா ரெடி பண்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா டைனிங் மேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், டீப்பா மேட்டா யூஸ் பண்ணிக்கலாம், கர்டைன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், யோகா மேட், இதுக்கு எல்லா பர்பஸ்க்கும் நம்மளோட பிளெக்சிபிலிட்டி பொறுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மீட்டர் வந்து 250 ரேஞ்ச் ஆகுது. இதே போல பாத்தீங்கன்னா இது வந்து கேஷ் பர்ஸ், இது வந்து 50 ரூபீல இருந்து இருக்கு. இது பென்சில் பவுச், இது வந்து பாத்தீங்கன்னா 50-60 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. இது வந்து லஞ்ச் பேக், லஞ்ச் பேக் வந்து 100ல இருந்து 200-250 அந்த மாதிரி சைஸ் வைஸ் இருக்கு. சோ இது பேபி பவுச், பேபி பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 50-60-70 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. அதே போல ஃபோல்டிங் ஃபைல், ஆபீஸ் ஃபைல், இது வந்து பாத்தீங்கன்னா 100ல இருந்து 180-200 அந்த ரேஞ்ச்ல இருக்கு. கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா எல்லா பொருளுமே. இந்த மாதிரி ஓபன் பண்ணி ரெண்டு ஃபோல்டர் மூணு ஃபோல்டர் அந்த மாதிரி கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தான் நாங்க கொடுக்கறோம். இது ஜிப்பு பிளஸ் ஃபோல்டிங் இருக்கு. அதே போல வாழை மட்டை, இது வந்து நாறு. நெக்ஸ்ட் வந்து மட்டை. மட்டையில வந்து பாத்தீங்கன்னா கைவினை பொருட்கள் செய்யறோம். இது வந்து பென் ஸ்டாண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா 80 ரூபி வரும். இதுவே கொஞ்சம் பெரிய சைஸ்னா 100 ரூபி வரும். இது வந்து பவுல் மாதிரி பண்ணி வச்சிருக்கோம். ஒரு குரோசரிஸ் வச்சுக்கிறதுக்கோ இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் வச்சுக்கிறதுக்கோ அந்த மாதிரி யூசேஜுக்கு வச்சுக்கலாம். இது வந்து 150-170 அந்த ரேஞ்ச் வரும். இது வந்து ஃபிளவர் பாட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பட் இதுவும் பிளெக்சிபிலிட்டி தான், நம்மளோட யூசேஜ் பொறுத்து. இது வந்து 300-350 அந்த ரேஞ்ச் வருது. இது எல்லாமே கஸ்டமைஸ் தான். சின்ன சின்ன பவுல்ஸ், பூஜா பேஸ்கட் வித் ஹேண்டில் வித்தவுட் ஹேண்டில் அந்த மாதிரி இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டிலோட இருக்கும். இது பூஜா பேஸ்கட்ஸ், ஃப்ரூட் பேஸ்கட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். மேக்சிமம் வந்து இப்ப வந்து ரன்னிங்ல ட்ரேடிங்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பொக்கேக்காக அதிகமா வாங்கிட்டு இருக்காங்க. சோ லேடிஸ் வந்து அதிகமா பூஜா பேஸ்கட்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு லைக் பண்றாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பவுல்ஸ் டேபிள் மேல வைக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். 220 இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ் தான். சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம். சைஸை பொறுத்து பிரைஸ் வந்து வேரியேஷன் வரும். ஃபைபர்ல வந்து மாலையா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாலை வந்து பாத்தீங்கன்னா என்ன சைஸ்ல வேணாலும் கிடைக்கும். இது வந்து சாமி மாலைக்கு, அதுக்கப்புறம் நம்ம வாசற்படியில தோரணமா யூஸ் பண்றதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வாழை நாருங்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும், பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும். இதுல முக்கியமா வந்து எந்த கெமிக்கல் அந்த மாதிரி ஆடிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படிங்கறத என்ஷூர் பண்றது இதனுடைய நோக்கமே. தென் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வாழைக்காய், வாழைப்பூ இதுல இருந்து தயார் பண்ண வேல்யூ அடிக்ஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட மஞ்சள். பச்சை மஞ்சள் வந்து அப்படியே அரைச்சு நம்ம வந்து எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணியில கலந்து கோல்டன் மில்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இது வந்து மால்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது சளி தொல்லை அந்த மாதிரி இதுக்கெல்லாமே இது ரொம்ப ஒரு ரெமிடியா யூஸ் பண்ணிக்கிற ஒரு ப்ராடக்ட் இந்த மஞ்சள். இதுல வந்து 100 கிராம் வந்து 100 ரூபாய் வருது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாழைக்காய். இது வந்து முழுமையா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வாழைக்காயில இருந்து தயாரிக்கப்பட்ட பவுடர் இது. இந்த பவுடர் பாத்தீங்கன்னா ரேட் 80 ரூபீஸ். இது 100 கிராம் வந்து 80 ரூபி வருது. இது இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட வாழைக்காயில இருந்து பவுடரா மேக் பண்ணி வச்சிருக்கிறது. இது வந்து நியூட்ரிஷன் வந்து கண்டென்ட் அதிகமா இருக்கு இந்த பவுடர்ல. அதே போல இன்ஸ்டன்ட் பாயாசமா வந்து நம்ம தயார் பண்ணிக்கலாம். அதே போல குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஊட்டச்சத்துள்ள ஒரு
பவுடர் இது இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிஸ்கட் அதுக்கு அப்புறம் நிறைய லட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணலாம் மிக்சர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் நம்மளோட என்னென்ன நம்ம காரம் வேணும்னா காரம் சேர்த்து பண்ணிக்கலாம் இல்ல இனிப்பு வேணும்னாலும் இனிப்பு சேர்த்து பண்ணிக்கலாம் நல்ல சத்துள்ள உணவு இது வாழைப்பூ சேம் அதே போல இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா 150 ரூபாய் வருது வாழைப்பூ தொக்கு 150 ரூபாய் வருது 250 கிராம் வந்து 150 ரூபாய் இது வந்து வாழைக்காயில பவுடர் பண்ணி அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட லட்டு இதுல வந்து நெய் அப்புறம் சர்க்கரை அதுக்கப்புறம் பவுடர்ஸ் இது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிருக்கிற லட்டு இதுவும் வந்து ரொம்ப முக்கியமா ஊட்டச்சத்துள்ள ஒரு உணவு இது 100 கிராம் வந்து 80 ரூபாய் இது அதே போல பிஸ்கட் இதுவும் வாழைக்காய் பவுடர்ல வந்து தயார் பண்ணின பிஸ்கட் இது வாழைப்பூ வடகம் வாழைப்பூ வடகம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூ எடுத்து அதுல வந்து வடகம் பண்றது இது எண்ணெயில பொறிச்சு சாப்பிடலாம் ஒண்ணு நல்ல ஊட்ட இதுவும் ஊட்டச்சத்துள்ள ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது இது வந்து வாழைப்பூல வந்து மால்ட் இது பாத்தீங்கன்னா 100 கிராம் 80 ரூபாய் இது இது பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா சித்தோடு அதாவது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஈரோடுல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அரௌண்ட் 10 கிலோமீட்டர் வருது திருப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் வருது இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்ப்ளீட்டா அதாவது வாழையில அடி முதல் நுனி வரை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து கம்ப்ளீட்டா எல்லா ப்ராடக்ட்டுமே அந்த இடத்துக்கு நீங்க வந்து பாக்கலாம் வெல்கம் டு மரானா ஃபாரஸ்ட்